ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீரராம் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கோத்தகிரி டு மேட்டுப்பாளையம் போகிற பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோத்தகிரியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் பெரிய ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜை தாண்டி மேம்பாலத்தில் போகும்போதில் பெரிய ஒரு மலைப்பகுதி இருக்கும். அந்த மலைப்பகுதியில் மொத்தம் வந்து 7-8 டேனிங் பாயிண்ட் இருக்கும். அதில் வந்து வழக்கமாக வந்து யானை நிற்கிற இடம் தான். ஸோ அது வந்து வழக்கமாக வந்து ஒரு யானை வந்து எப்பயும் நின்றுட்டு தான் போகும். அங்கே போகிறோம் வரும்போதெல்லாம் அங்கெல்லாம் வந்து பழங்கள் கொடுப்பாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஒரே உரத்துலேயே நின்றுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி காட்டுக்குள்ளே போயிடும். தண்ணி குடிக்க வரும்போதில் அந்த நிகழ்வுகள் வந்து அடிக்கடி நடக்கும். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோத்தகிரியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகும்போதில் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து ஒரு யானை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இதை அட்டாக் பண்ணும்போதில் நம்ம உள்ளே இருக்கிற அந்த நம்ம நண்பர் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட் பண்ண வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க. ஸோ பாருங்கள். ஸோ இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக மேலேருந்து கீழே நடந்து போகும். கரெக்டாக வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து இந்த யானை வந்து ஈவினிங் 6 மணிக்கு மலையிலேருந்து கீழே இறங்கி போகும். அப்போக்குள்ளே வந்து இந்த ரோட்டில் வந்து நிற்கிறது அது வழக்கமாக வச்சுருந்துருக்கு. இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி யாரோ இந்த ஹார்ன் ரொம்ப ஓவராக அடிச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் அந்த யானை வந்து ரொம்ப கோபமாகி அந்த பக்கத்து போகிற வர வண்டிகள்லாம் வந்து விரட்டி போயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து எல்லா பேரும் நின்றுருக்காங்க. அந்த வழியில் வந்த ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து யானை நிற்கிறது தெரியாமல் சைடில் வந்து நிறுத்திட்டாங்க. உடனே நேருக்கு நேராக போய் அந்த பஸ்ஸை போய் முட்டியிருக்கு. சடனாகவும் போகலைங்க, திருப்பி அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுருந்துருக்கு. ஸோ டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, எந்திரிச்சு அவர் டிரைவருக்கு ஓவர் பயமாயிருச்சுங்க. ஸோ அதனால் அந்த டிரைவர் எந்திரிச்சு உள்ளே போக பார்த்துருக்காரு. ஸோ அந்த யானை வந்து என்ன அந்த எப்பயுமே வந்து ஒரு பஸ் மூவ் ஆகி போகும்போதில் பழங்கள் கொடுப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்களோ, அதெல்லாம் எதுவுமே கொடுக்காதனால அந்த யானை வந்து ரொம்ப நேரமாக நிற்கிது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்து ஒரு வண்டி வேறு கிராஸ் ஆகி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அவங்களையும் வந்து விரட்ட பார்த்துருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த யானை வந்து மதம் பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு ஒரு சில பேர் இப்போ ஒரு ரூமர்ஸை கிளப்பி விட்டாங்க. அந்த யானை உண்மையிலே வந்து ரோட்டில் வந்து வழக்கமாக நிற்கிறது தாங்க. அந்த யானையை யாரோ வந்து ஆரன் ஓவராக அடித்து பயமுறுத்திருக்காங்க. அந்த கோபத்தில் தான் அந்த ஆணி யானை வந்து ரோட்லேயே நின்றுருந்துருக்கு. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே அந்த ரோட்லேயும் நின்றுருந்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவில் காமிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் எடுத்த வீடியோஸ் தாங்க. ஸோ இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து 4-5 யானை கூட தான் வரும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனியாக ஒரு யானை வந்திருக்கு. ஒரு யானை மட்டும் வந்ததுனால அந்த யானைக்கு அந்த பயத்தினால எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக ரோட்டில் நின்றுட்டு 1 ஹவருக்கு மேலே தான் அந்த யானை வந்து கிளம்பியிருக்குங்க. பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 20-30 பேர் தான் இருந்திருக்காங்க. அதில் முக்கியமாகவும் குழந்தைகளும் பெண்களும் இருந்திருக்கதா குறிப்பிடுறாங்க. ஸோ இதுபோல் நம்ம சேனலில் புது புது வீடியோகளை தெரிஞ்சுக்கணும்னா வீரராம் விலாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க.